வழிதான் இனிமே எல்லாமே. வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கு அவ சொன்னானே. வாயில்லா மாட்டுக்கும் அந்த நீதிய அழுதந்தானே. தமிழண்டா என்னாடும் சொன்னாலே திமுறேறும். காத்தோட கலந்தாலும் அதுதான் அடையாளம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபக், பிளேபேக் சிங்கர். இப்போ ரீசெண்டாக மெரசல் படத்தில் ஆள போகிறான் தமிழை அப்படின்ற அந்த சூப்பர் ஹிட் வைரல் சாங் வந்து எனக்கு பாடுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் ரஹ்மான் சார், விஜய் சார், அட்லி, விவேக் இவங்களோட பயங்கரமான ஒரு காம்பினேஷனில் வந்த ஒரு பாடல். ஸோ நான் ரஹ்மான் சாருக்கு வந்து நிறைய பேக்கிங் செஷன்ஸ்லாம் பாடிட்டு இருந்தேன். ஒவ்வொரு செஷனுமே நான் போகும்போது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவேன். அப்பா, ரஹ்மான் சாருக்கு நம்ம ஒரு பேக்கிங் பாடுறோமே அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு எப்போவுமே இருந்தது. அண்ட் அது வந்து இப்போ ஒரு ட்ராக்காக ஒன்று பாடணும் அப்படின்னு கூப்பிட்ட போது இன்னும் எனக்கு ஒரு பயங்கர டென்ஷனாக இருந்தது. அண்ட் அட்லி பிரதர், விவேக் பிரதர் பார்த்தோன்னே சரி இது மெரசல் படமாக தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகி அதில் இன்னும் ஜாஸ்தி டென்ஷன் நானே எடுத்துக்கிட்டேன். அண்டு ஃபஸ்ட்டு விவேக் பிரதர் வந்து லிரிக்ஸ் கொடுத்தாரு, ஆள போகிறான் தமிழை உலகம் எல்லாமே. ஸோ அதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு பாடல் செம்ம ஹிட் ஆகும். முதல் வரியிலே வந்து பல்ஸ் பிடிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ எல்லாருமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த தமிழ் உணர்வு வந்து வெளிக்காட்டுற டைம் வந்திருக்கு, வெளிப்படுத்துகிற ஒரு வேலை. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட அந்த தமிழ் பற்று வெளியில் காட்டணும் அப்படின்ற ஒரு தருணத்தில் இந்த மாதிரி ஒரு பாடல், இந்த வரிகள், தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும், காத்தோட கலந்தாலும் அதுதான் அடையாளம். ஸோ எவ்வளோ சிம்பிளான வரிகள், ஆனால் அதில் அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ ஒரு உணர்வு, தமிழ் உணர்வு இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் விவேக் ப்ரோ இந்த பயங்கரமான லிரிக்ஸ்க்கு. அண்ட் இந்த பாடல் வந்து மெயின் காரணம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு இந்த லிரிக்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அண்ட் ரஹ்மான் சார் பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரஹ்மான் சாருக்கு பாடணுன்றது ஒவ்வொரு பாடகருடைய ஒரு பெரிய கனவு, ஒரு லட்சியம். எனக்கும் அந்த மாதிரி தான். அண்ட் இந்த பாடல் வாய்ப்பு கிடச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அட்லி ப்ரோ, விவேக், ரஹ்மான் சார் அண்ட் விஜய் சார், தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த பாடல் பாடினேன். அண்டு அதோடய ரெஸ்பான்ஸே வந்து என்னால் இன்னும் நம்ப முடியல. நான் ஒரு வாட்டி நானும் என்னையே கிள்ளிக்கிறேன், இது என்ன நிஜமாகவே ஒரு கனவா இல்லைனா நிஜமாக தான் நடக்குதா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பேருங்க ஃபேஸ்புக், ட்விட்டர், ஆன்லைன் எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த பாடல் அவ்வளோ ஹிட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் 10 நாளில் 5 மில்லியன் வியூஸ் ஒரு பாடலுக்கு ஆனது இது தான் முதல் தடவை நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பாடல் பாடினதில். ஸோ இது ஆட போகிறான் தமிழனுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 130-140 பாட்டு பாடியிருக்கேன். அண்ட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் இமான் சார். இமான் சாருக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். ஜில்லாவோட மெயின் தீம் பாடினேன், அது ஒரு பெரிய பிரேக் எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்னமோ ஏதோ கௌதம் கார்த்திக் அவரோட படத்தில் ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்ற ஒரு பாடல், ஸ்ருதி ஹாசன் அவங்களோட சேர்ந்து ஒரு டுவெட் அது. அண்ட் ஆள போகிறான் தமிழனில் என் கூட பாடின பூஜா அவங்களோட சேர்ந்து மொசல்ல மொசல்ல அப்படின்னு ஒரு பாட்டு, இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா ஹிட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வீர சிவாஜி அப்படின்ற ஒரு படத்தில் தாறுமாறு தக்காளி சோறு, இது வந்து பயங்கர ஒரு ஹிட்டு. எல்லாம் நிறைய சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், லிரிக்ஸே ரொம்ப கேட்சியாக இருக்கும். அதுவும் எனக்கு ஒரு பாடலில் நல்ல வாய்ப்பாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பொதுவாக என் மனசு தங்கம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஹிட்டு படம், பயங்கர என்டர்டெய்னிங்கான ஒரு படம். அந்த படத்தில் வந்து சும்மா இருக்கிறது ஈஸி இல்லை அப்படின்ற ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு பாடல் அந்த பாடலை நான் பாடினேன். இதை தவிர தெலுங்குலேயும் இமான் சாருக்கு வந்து நான் வெரசா போக இல்லை, அது வந்து தெலுங்குல பாடினேன் ஜில்லா படத்தில். அண்டு மிருதன் படத்தில் வந்த பாடல், அதுவும் நான் தெலுங்குல பாடினேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு இமான் சார் நிறைய வாய்ப்புகள் என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு, அப்கமிங் சிங்கர்ஸ் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இமான் சாருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. ஹீ இஸ் ரியலி அன் இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு மென்டார் மாதிரி. அண்ட் எப்போவுமே அவரோட படங்கள்லாம் நானும் பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யுவன் சார். யுவன் சார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக சத்ரியன்ற படம், சூடா ஒரு சூரியன் அப்படின்ற ஒரு ஃபோக் சாங், அதுவும் பாடினேன். தெலுங்குலேயும் பாடுறக்க யுவன் சாருக்கு அஞ்சானோட தெலுங்குல பாடியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி தமன் அவர்களுக்கும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் தமனுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 30-40 சாங்ஸ் தெலுங்குல செம்ம ஹிட் சாங்ஸ்லாம் பாடியிருக்கேன்.
தமிழ்லையும் தில்லுக்கு துட்டு, இவன் தந்திரன், அப்புறம் சகல கலாவலன், ஜெயம்ரவியோரோட படம், இதுலேயும் நான் பாடியிருக்கேன். இப்போது அதே மாதிரி நிறைய புது மியூசிக் டேரக்டர்ஸ்கிட்டையும் பாடியிருக்கேன், அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் அவங்ககிட்டையும் பாடியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக பண்டிகை, பீச்சாங்கை, கொளஞ்சி, பாம்பு சட்டை, இந்த மாதிரி பாடல்கள்லையும் படங்கள்லையும் நான் பாடியிருக்கேன். இப்பயும் நிறைய பாடல்கள் இன்னும் வெளி வர்றதுக்கு இருக்குது, அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் முதல்ல ஆக்சுவலி நான் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன், ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன், அண்ட் ரொம்ப சீரியஸாக இருந்தேன் அந்த ப்ரொஃபஷனில். அட் த சேம் டைம் மியூசிக்கும் நிறைய ரெக்கார்டிங்ஸ், ஜிங்கிள்ஸ் அப்படி இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு டைமில் ரெண்டு குதிரை ஓட்டின மாதிரி தான். பட் ஆஃப்டர் ஸ்டேஜ் வந்து எனக்கு மியூசிக் ரொம்ப சீரியஸாக ஆக ஆக இந்த வேலையை நான் விட்டுட்டேன். ஸோ அப்போ நான் அது வந்து பெரிய ரிஸ்க்காக நினச்சேன். அதாவது ஒரு நம்மளுக்கு செக்யூரிட்டி இருக்கிற ஒரு ஜாப் வந்து நம்ம விட்டுட்டு பண்ணுறோமே அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்தது. பட் எங்கள் அப்பா அம்மா நிறைய என்ன என்கரேஜ் பண்ணாங்க, இல்லை இல்லை பரவாயில்ல இப்போ ட்ரை பண்ணலனா நீ எப்போ ட்ரை பண்ணுவ அப்படின்னு நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் இப்போ நினச்சி பார்த்தா அது ஒரு நல்ல டிசிஷன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் ஆஃப் அ மியூசிஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி. அதாவது எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எப்போவுமே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. அண்ட் என்ன ரெக்கார்டிங் எப்போ வரும், ஒரு ரெண்டு மூணு நாள் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம நான் நெகட்டிவிட்டி பார்த்துடலாம். இப்போ நிறைய பேர் நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி பற்றி பேசுகிறாங்க, அது ரொம்ப கரெக்டான விஷயம் தான். ஏன்னா ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் வந்து ஐயோ நம்மளுக்கு இன்னும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி அதை பற்றி ரொம்ப கவலைப்படுற வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த இண்டஸ்ட்ரியில். அதே மாதிரி நம்மளை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணி வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் எப்படி பண்ணிப்பேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்னை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, என் ஃபேமிலி. அண்ட் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய பாடல்களையும் நான் கேட்டுப்பேன். இப்போ கேட்டு ஓகே நம்ம இந்த பாட்டு நம்ம பாட்டிருக்கோம், என்ன எவ்வளோ 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 வருஷம் ஆனாலும் இந்த பாட்டு தீபக் தான் பாடிருக்காருன்றதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பாடல்கள் நம்ம பாடிருக்கோமே, நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அதுதான் கொடுத்துருக்கு. ஸோ என்னை கேட்ட வரைக்கும் திஸ் இஸ் லைக் அ ரோலர் கோஸ்டர், திடீர்னு ஒரு அப் திடீர்னு ஒரு டவுன், எல்லாமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணால் சந்தோஷமாக இருக்கலாம். கண்டிப்பாக இப்போ என் கூடயே பார்த்தீங்கன்னா இந்த பாடலில் வந்து சத்யபிரகாஷ், கைலாஷ் கேரவர்கள், பூஜா, நாலு பேர் சேர்ந்து பாட்டிருக்கோம். அதாவது சில போர்ஷன்ஸ் தனித்தனியாக பாட்டிருக்கோம், சில போர்ஷன் சேர்ந்து பாட்டிருக்கோம். எல்லாருமே பயங்கரமான சிங்கர்ஸ். ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் பாடுறதுக்குன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மெயினாக நம்மளோட வாய்ஸ் வந்து அதில் ஓகே இருக்குது, நம்ம பேர் கிரெடிட்ஸில் வந்திருக்குன்னு அதே வந்து எனக்கு ரொம்ப பர்சனலி ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஆளப்போகிற தமிழ் பாட்டு வந்து ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு ஆல்ரெடி ஒரு மென்டல் பிக்சர் இருக்குது. அதாவது எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க, விஜய் சார் உள்ள என்ட்ரி, எனக்கு தெரிஞ்சு இது அப்பா கேரக்டர் விஜய் சாருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு எல்லாமே நிறைய விஷயங்கள் உள்ளே வந்திருக்கு. ஸோ ஒரு வில்லேஜ் எஃபெக்டில் அவரோட ஃபுல் மிரட்டலாக இருக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு எமோஷன் கலந்துருக்கும், ஒரு தாயோட தாலாட்டு மாதிரி ஒரு ரெண்டு வரிகள் வரும், ஒரு அப்பா விஜய் சாரும் ஒரு ரெண்டு கேரக்டர் விஜய் சாரும் இருக்கா. ஸோ அவங்க யாரோ ஒருத்தவங்க அதில் பிறக்கிற மாதிரி இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இன்னும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் மெர்சல் படம் பார்க்கணும், அந்த பாட்டு எப்படி இருக்கும், மெயினாக தியேட்டரில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராக் ஸ்டார் பர்ஃபெக்ஷன் மெலடி கிங் ஜீனியஸ் எனர்ஜி கடவுள். ஸோ இந்த பாடல் நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி இவ்வளோ ஹிட் ஆக்கின ஒரு பாடல். ஸோ ஹியர் இட் கோஸ். ஆளப்போறான் தமிழ உலகம் எல்லாமே,
வெற்றிமாக வழிதான் இனிமே எல்லாமே, வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கு அவ சொன்னானே, வாயெல்லாம் மாட்டுக்கும் அந்த நீதிய அடதந்தானே. தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும், காத்தோட கலந்தாலும் அதுதான் அடையாளம். தமிழண்டா என்னாலும் சொன்னாலே திமிரேறும், காத்தோட கலந்தாலும் அதுதான் அடையாளம். ஸோ இன் அண்ட் அவுட் சினிமா நேயர்கள் எல்லார்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் என்னோட அனுபவங்கள், நிறைய விஷயம் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். ஐ நீட் யுவர் விஷஸ் ஆல் த டைம். என்னோட எல்லா பாடல்களுக்கும் நீங்கள் இதே அன்பு இதே ஆதரவு எனக்கு தரணும். ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இன் அண்ட் அவுட் சினிமா. பைரசியை ஒழிக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்றது. வேற வழியில சொல்லிதான் ஆகணும்.